வணக்க மக்களே, துளசியும் அதனுடைய மகத்துவமும். நம்மள பல பேரும் துளசியை ஒரு மூலிகை பொருள் அப்படின்றதே தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துளசியை ஆன்மீக பொருளாகவே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சாமிக்கு மாலை போறது இது போல எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க தினமும் சிறிது துளசி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களே உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும். மக்களே, துளசி ஒரு மூலிகை பொருள் அப்படின்றத அடிப்படையா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசியுடைய மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்கு. துளசியில சாதாரணமாக காணப்படுவது வெண்துளசி தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது தவிர கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவத்துளசி, பெருந்துளசி, சிறுதுளசி, கல்துளசி, நல்துளசி, நாய்த்துளசி, நிலத்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி என அப்படின்னா துளசியில அதிக வகைகள் இருக்கு. ஸோ பொதுவாகவே துளசியை நீங்க சாப்பிடும் போது நிறைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு கிடைக்குது. வாங்க, அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் நினைக்கிறது போல துளசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் நிவாரணி மட்டுமே கிடையாது, சுற்றுச்சூழலில் இதோடைய பங்கு ரொம்பவே மகத்தானது அப்படின்னு தான் சொல்லணும். காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்தீங்கன்னா கிரகித்து அதை ஆக்சிஜனாக வெளியேற்றக்கூடிய அற்புத பணியையும் இந்த துளசி செய்கிறது. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசியிடம் உங்களுக்கு தீர்வு இருக்குதுங்க மக்களே. இதை உலகளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களை ஒப்புக்கொண்டிருக்காங்க. துளசி செடியை ஆரோக்கியமான ஒரு மனிதன் தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் அந்த ஆரோக்கியமான மனிதனுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே வரவே வராது. ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியும் இந்த துளசி இலை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெறலாம். துளசி இலை சாப்பிடுவதால வாய் துர்நாற்றத்தை நம்ம போக்கிக்கலாம். நமது உடலுக்கான கிருமி நாசினியாக துளசியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ளலாம். துளசி இலையை நீங்கள் போட்டு நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் தொடர்ந்து பருகி வந்தீங்க அப்படின்னா நீரிழிவு வியாதி, அதாவது ரத்தத்தில் சர்க்கரை இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி நம்ம நெருங்கவே நெருங்காது. உடலினுடைய வியர்வை நாட்டத்தை தவிர்க்க குளிக்கக்கூடிய நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் இருக்கக்கூடிய அந்த வியர்வை நாற்றம் நீங்கி போயிடும். தோலில் பல நாட்களாக இருக்கக்கூடிய படை சொறிகளையும் துளசி இலையால் நீங்கள் குணமடைய செய்ய முடியும். மக்களே, துளசி சாறு சளித்தொல்லை ஆஸ்துமா ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும். துளசி ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. இருதயம் போன்ற உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு துளசி உதவுகிறது. துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு நல்லா நீங்கள் மைய அரைச்சிட்டு அந்த விழுதை நீங்கள் தோலில் தடவி வந்தீங்க அப்படின்னா படைச்சொறி உங்களுக்கு மறையும். சிறுநீர் கோளாறு உடையவர்கள்லாம் துளசி விதையை நல்லா அரைச்சி உட்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிடும்போது அது உங்களுக்கு கியூர் ஆகும். கூடவே உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் நீங்கள் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாயிடும். துளசியினுடைய இன்னும் ஏராளம் மருத்துவ குணங்கள் இருக்குது. துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்குது. துளசி இலை சாறில் தேன், இஞ்சி முதலியன நீங்கள் கலந்து ஒரு தேக்கரண்டி நீங்கள் சாப்பிடலாம். சளி இருமல் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் தினமும் மூன்று வேளை நீங்கள் மூன்று தேக்கரண்டி இந்த துளசி கஷாயத்தை கொடுத்தாலே போதும், அது சரியாயிடும். சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை நீங்கள் ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு 8 மணி நேரம் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நீரை நீங்கள் குடிக்கணும். இது போல் நீங்கள் 48 நாட்கள் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எந்த நோயுமே உங்களை அண்டாது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கும். தினமும் காலையில் நீங்கள் 10 துளசியிலேயே நீங்கள் மென்று தின்னீங்க அப்படின்னா ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். மார்பு வலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை கோளாறுகள், தொண்டை வலி, வயிற்று வலி போன்ற தோழர்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போயிடும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய துளசியை நீங்கள் தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.